Welcome to Clicking for Tamil YouTube channel. India Marthu Matumumi Budhi ஆணையகம் சென்னை. So இதில் ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் பட்டயப்படிப்பு மற்றும் நர்சிங் தெரபி பட்டயப்படிப்பு 2023-24 கல்வியாண்டு சென்னை மற்றும் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள அரசு ஆயுஷ் பாராமெடிக்கல் பள்ளிகளில் 2023-24 ஆண்டிற்கான 2 ஆண்டுகால அளவுள்ள பட்டயப்படிப்பிற்கான ஒருங்கிணைந்த மருந்தாளுநர் பட்டயப்படிப்பு மற்றும் நர்சிங் தெரபி பட்டயப்படிப்பு பயில அனுமதிப்பதற்கான விண்ணப்பங்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வில் அறிவியல் பாடங்களை எடுத்து தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் டூவில் வந்து சயின்ஸு சப்ஜெக்ட் எடுத்தவங்களுக்கு வந்து எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விருப்பமுள்ள நபர்கள் மேற்கண்ட படிப்புகளுக்கான விருப்ப படிவத்துடன் கூடிய விண்ணப்ப படிவு மற்றும் தகவல் தொகுப்பீட்டினை 26/9/2023 முதல் 4/10/2023 மாலை 5 மணி வரை மற்றும் எங்களது அலுவலக வலைதளமான www.tnhealth.tn.gov.in பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்ப படிவங்கள் ஆணையர் அலுவலகத்திலோ அல்லது தேர்வு குழு அலுவலகத்திலோ பள்ளிகளிலோ வழங்கப்பட மாட்டாது. ஸோ ஒன்லி வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து விருப்ப படிவத்துடன் கூடிய பொது விண்ணப்ப படிவு வந்து 350 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து SBI கலெக்ட் என்னும் இணையதள சேவை வாயிலாக செலுத்தி அதற்குரிய பணப்பரிமாற்ற குறியீட்டு எண்ணினை அதற்குரிய அசல் ரசீதினையும் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து சமர்ப்பிப்பதன் மூலமாக உரிய விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியதாக கருதப்படும். ஸோ SBI கலெக்டில் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதுக்கான சலான் இருக்குல்ல, ஒரிஜினல் இருக்குல்ல, அதோட அவங்க கொடுத்துருக்குற அந்த விண்ணப்ப படிவத்தில் ஃபில் பண்ணி அது கூடவே நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டியலினம் அருந்தினர் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள் வந்து இது எந்தவித ஃபீஸும் வந்து கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. விருப்பப்படுத்தணும் கூடிய பொது விண்ணப்ப படிவங்கள் பதிவிறக்கம் செய்ய கடைசி நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4/10/2023 மாலை 5 மணி வரை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 4ஆம் தேதியோட ஆன்லைனில் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப படிவத்துடன் கூடிய விண்ணப்ப படிவத்தோடு கேட்கப்பட்டுள்ள அனைத்து சான்றிதழ்களின் சுய சான்றிதழ் எல்லாத்துலேயும் செல்ஃப் அட்டஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்து அதில் உங்கள் சைன்லாம் போட்டு அது கூட அந்த ஃபார்ம் கூட இதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி 4/10/2023 மாலை 5 மணிக்குள் தபால் அல்லது கொரியர் சேவையின் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அஞ்சல் துறையினரால் மற்றும் கொரியர் நிறுவனத்தினால் ஏற்படும் காலதாமதம் எக்காரணம் கொண்டும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஸோ நீங்கள் ப்ரியராகவே வந்து அனுப்புறது பெட்டர். ஏன்னா லாஸ்ட் டேட்டில் போய் சேரலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு அவங்க இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய முகவரி சொல்லியிருக்காங்க பாருங்கள். செயலாளர் தேர்வுக்குழு இந்திய மருத்துவ மற்றும் ஓமியோபதித்துறை ஆணையரகம், அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை வளாகம், அரும்பாக்கம், சென்னை 6006 6000106. அஞ்சல் துறை மற்றும் குறியீடு நிறுவனத்தின் கடைசி நாளுக்கு முன் தேதியில் பதிவு செய்திருந்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் வந்து சேரும் விண்ணப்பங்கள் எந்த காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ நீங்கள் 2-3 days 4 daysக்கு முன்னாடியே வந்து அங்கே இருக்கிற மாதிரியே அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா இதுதான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த டேட்டுக்கு அப்புறம் லேட்டாக போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. தகவல் தொகுப்பீடு மற்றும் விண்ணப்ப படிவங்களை கீழ்கண்ட இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கட்டணத்தொகையினை பற்றி 3இல் குறிப்பிட்டுள்ளவாறு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கான அந்த கைட்லைன்ஸு, அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது கூட வந்து உங்களோட விண்ணப்ப கட்டணமும் பே பண்ண அந்த ஒரிஜினல் ரசீதையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இணையதள முகவரி வந்து tnhealth.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்போ இருந்து அப்படின்னா 26/9 இந்த மாதம் 26/9லேருந்து 4/10க்குள்ளே ஒரு 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் தான் tnhealth.tncov.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 26/9லேருந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.